நிகழ்ச்சியில் மருதம் நிறுவனத்தின் தாளாளர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு மற்றும் புத்தகம் சீருடை வழங்கி சிறப்புரையாற்றினார். மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்நிகழ்வை மருதம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர் பேராசிரியர் வேல்முருகன் மற்றும் ஆசிரியர்கள் கமலவேணி, சாந்தி, இந்துமதி, ரோஸ்லின் ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர். ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய முதலாம் ஆண்டு மாணவர்களை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சிக்கு நான் வேளச்சேரிக்கு செல்கிறேன். அதை முடித்துக் கொண்டு மீண்டும் கட்சி அலுவலகம் வரவேன், காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். அங்கே போய்விட்டு அதன் பிறகு நான் அந்த புத்தக வெளியீட்டுள்ளாவுக்கு போக வேண்டும். எனவே நெடுநேரம் எடுத்துக்கொள்ள இயலாத ஒரு நிலை. முதலாம் ஆண்டு மாணவர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா நெருக்கடியிலும் கனமழையிலும் மாணவர்களை சேர்ப்பதிலே தீவிரம் காட்டி பொறுப்புணர்வோடு கடமையாற்றி இன்றைக்கு உங்களையெல்லாம் மாணவர்களாக இந்த நிறுவனத்திலே இணைப்பதற்கு முழு முதற் காரணமாக இருந்து பணியாற்றி இருக்கிற உஷாராணி அவர்களுக்கும் மற்றும் ஆபிரகாம் லிங்கன் ஆகியோருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் நான் உரித்தாக்குகிறேன். தொடர்ந்து கடந்த 5-6 வருடங்களாக உஷாராணி அவர்கள் இதை ஒரு கடமையாக கருதி செய்து வருவது மிகுந்த மகிழ்ச்சியையும் ஒரு நெகிழ்ச்சியையும் தருகிறது. ஆகவே உஷாராணி அவர்களுக்கு நான் என்னுடைய சிறப்பான நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துள்ளேன். திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாத நிலையில் வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள், ஒரு அரசு பணியிலே சேர வேண்டும் என்கிற கனவுகளோடு காத்திருப்பவர்கள் என பலதரப்பட்ட மாணவர்களாகிய நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். பெரும்பாலும் சென்னையை அதுவும் வியாசர்பாணியை சார்ந்த மாணவிகளாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுதான். வீட்டிலேயே இருந்தபடி கல்வி நிறுவனத்திற்கு வந்து போக முடியும். பிற மாவட்டங்களில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு இங்கே தங்குவதற்கு பல்வேறு சிரமங்கள் இருக்கின்றன. நான் ஒரு முறைப்படியான தங்கும் இடத்தை இன்னும் ஏற்பாடு செய்யவில்லை. இந்த நிறுவனத்திலேயே 5-6 மாணவர்கள் தங்கக்கூடிய அளவுக்கு வெறும் தங்குவதற்கான இடவசதி மட்டும்தான் உள்ளது. ஆக இந்த நிலையில் வியாசர்பாணியை சார்ந்த மாணவிகள் மாணவர்கள் இந்த ஆண்டு நிறைய சேர்ந்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. நீங்கள் இந்த கொரோனா நெருக்கடி காலத்தில் ஜூம் இணையம் வழியாக இந்த கல்வியை பெற முடியும். நேரடியாகவும் இனி வகுப்புகளிலே கலந்து கொள்ள முடியும். நல்ல முறையிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். டீச்சர் ட்ரைனிங் என்கிற இந்த பாடத்தை நாம் படித்தல் இந்த வகுப்பை முடித்தால் கட்டாயம் எந்த நாளிலாவது நமக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதில் எந்த மாற்றத்தையும் தனியார் பள்ளிகளை கூட சேர்ந்து கொள்ளலாம், அல்லது அரசு எப்போது வேலைவாய்ப்புக்காக அழைப்பு விடுக்கிறார்களோ அப்போது நாம் அதில் சேர்ந்து கொள்ள முடியும். எனவே இந்த கல்வி கால விரைவும் கிடையாது, சக்தி விரைவும் கிடையாது. டிடிஎச் என்ற இந்த டீச்சர் ட்ரைனிங் என்பது ஒரு வாழ்க்கைக்கான பாதுகாப்பு அறம். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு இது மிகவும் ஏற்ற கல்வி. பட்ட வகுப்பை முடித்தவர்களும் இருக்கிறார்கள், 12-ஆம் வகுப்பை முடித்த மாணவிகளும் இருக்கிறீர்கள். 2 ஆண்டு காலம் இந்த கல்வி காலம் ஓடுவதே தெரியாது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு கையை விட்டிருக்கிற சான்றிதழ் நீங்கள் ஆசிரியர் பயிற்சியை பெற்றதற்கான ஒரு அத்தாட்சி.
அதை வைத்து கொண்டு நீங்கள் உங்கள் இல்லத்துக்கு அருகிலேயே கூட ஏதேனும் ஒரு தனியார் பள்ளியில் சேர்த்து கொள்ள முடியும். உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். உங்களிடையே நிறைய பேச ஆசையானால் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியில் நான் இருக்கிறேன். அடுத்தடுத்து உங்களை சந்திக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் இன்னும் பேசுவதற்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அமையும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும்